இந்த மதத்தில் காமம் பற்றிய கோட்பாடு சமுதாய நன்மையை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது. மனைவியை தவிர மற்ற அனைத்து பெண்களும் பெற்ற தாய்க்கு சமம். மேலை நாடுகளில் பெற்ற தாயை தவிர அனைத்து பெண்களும் மனைவிக்கு சமம். இந்து தர்ம கோட்பாட்டால் காமநோய்கள் உருவாகுவதே குறைவு. மேல்நாட்டு கோட்பாட்டால் காமநோய்களால் பாதிக்கப்படாதவர்கள் குறைவு. ஒரு தொழிற்ஸ்தானத்தில், அதாவது அலுவலகம் அல்லது தொழிற்சாலை அல்லது பணியிடம், ஒரு முறை காம நடவடிக்கை, அதாவது அதில் உடலுறவு நிகழ்ந்துவிட்டால் அங்கிருந்து தொழில் தேவதை வெளியேறிவிடும். காமதேவனின் ஆட்சி துவங்கிவிடும். காமம் சார்ந்த நடவடிக்கை நடந்தால் தொழில் நலிவடைய துவங்கும். ஒரு பெண்ணை அவளது அனுமதியோ இல்லை ஆசையோ இன்றி அவளிடம் உறவு கொண்டால் அந்த வினாடி முதல் அந்த ஆணின் வாழ்க்கை, குடும்ப அமைப்பு சர்வ நாசமடைய துவங்கிவிடும். ஒரு தனி மனிதனது நிலையே இப்படி என்றால் இந்த தவற்றை ஒரு நாட்டின் மன்னன் செய்தால் கருட புராணம் கூறுகிறது, விந்து கடலில் வாழ்க்கை வாழ வேண்டும், விந்துதான் சொர்க்கத்தில் 3 வேளை உணவும். பிரேத ஜென்மமடைய காரணங்கள் ஸ்ரீமன் நாராயண் இவ்வாறு கூறியதும் கருட பகவான் திருமகள் தலைவனை திருவடி தொழுது, ஓ அனந்த கல்யாண குணநிலையாரே, ஒரு ஜீவன் எத்தகைய பாவங்களால் பிரேத ஜென்மத்தை அடைவான்? அடைந்தவன் என்ன பொருளை உண்டாப்பான்? எங்கே வசிப்பான்? இவற்றை அடியனுக்கு புகன்றருள வேண்டும் என்று கேட்கவும் பரமபதநாதன் பக்ஷிராஜனை நோக்கி கூறலானார், உள்ளரசே, பூர்வ ஜென்மத்தில் மகா பாபம் செய்தவனை பிரேத ஜென்மத்தை அடைவான். ஒருவன் பெரு வழிகளில் கிணறு, தடாகம், குளம், தண்ணீர் பந்தல், சத்திரம், தேவாலயம் பலருக்கும் பயன்படும்படியான தர்மத்தை செய்து அவனது குலத்தில் பிறந்த ஒருவன் அவைகளை விற்று தனதாக்கி கொண்டவனும் மரித்தவுடன் பிரேத ஜென்மத்தை அடைவான். பிறருக்கு உரிமையான பூமியை அபகரித்தவனும் எல்லைகளை புரட்டி தன் நிலத்தோடு சேர்த்து கொண்டவனும் தற்கொலை செய்து இறந்தவனும் மிருகங்களால் தாக்கி பிறந்தவனும் சமஸ்காரம் செய்ய தனது குலத்தில் ஒருவரும் இல்லாமல் இருந்தவனும் தேசாந்திரங்களில் ஒருவரும் அறியாமல் இருந்தவனும் விருஷோச்சர்க்கம் செய்யாமல் மாண்டவனும் தாய் தந்தையருக்கு சிராத்தம் செய்யாமல் இருந்து இறந்தவனுக்கும் பிரேத ஜென்மத்தை அடைவான். கட்டிலில் படுத்து தூங்கி கொண்டோ விழித்து கொண்டிருக்கும் போதோ செத்தவனும் தெய்வ திரு தாமங்களை உச்சரிக்காமல் உயிர் விட்டவனும் ரஜஸ்வாலையான பெண், சண்டாளன் முதலியோரை தீண்டிவிட்டு ஸ்நானம் செய்யாமல் சூதகத்தீட்டோடு இருந்தவனும் ரஜஸ்வாலையாய் இருக்கும் போது அவ்வீட்டில் இறந்தவனும் தாய், மனைவி, பெண், மருமகள் முதலியவர்களுடைய சரீர தோஷத்தை தன் கண்களால் பாராமலேயே பிறர் வார்த்தைகளை கேட்டு ஜாதி பிரஷ்டம் செய்தவனும் மனுநூலுக்கு விரோதமாக தீர்ப்பு வழங்குவனும் தீர்மானம் செய்பவனும் அந்தனரையும் பசுக்களையும் கொல்பவனும் ஹிம்சிப்பவனும் கல், மதுபானம் முதலியவற்றை அருந்துவோனும் குரு பத்தினியை கூடியவனும் வெண்பட்டு சொர்க்கம் ஆகியவற்றை களவாடுவனும் பிரேத ஜென்மத்தை அடைவார்கள். பிரேத ஜென்மம் அடைந்தோர் அனைவரும் எப்போதும் கொடிய பாலைவனங்களில் சஞ்சரித்து வருகிறார்கள் என்றார் திருமால். தானங்களும் அதன் பலன்களும். அன்னதானம் செய்தல் விரும்பிய உலகத்திற்கு ஒருவரிடம் இதம் சுகிதிருப்பர். கோதானம் செய்தல் கோலோகத்தில் வாழ்வர். பசு கன்று எனும் சமயம் தானம் கொடுத்தவர்க்கு கட்டாயம் வைகுண்டவாசம் உண்டு. குடைதானம் செய்தவர் 1000 ஆண்டுகள் வருணலோகத்தில் சுகம் அனுபவிப்பர். தாமிரம், நெய், கட்டில், மெத்தை, ஜமுகாலம், பாய், தலையணை இதில் எதை தானம் செய்தாலும் சந்திலோகத்தில் சுகங்களை அனுபவிப்பார். வஸ்திர தானம் கொடுத்தவருக்கு 10,000 ஆண்டுகள் வாயுலோகத்தில் வாழ்வார்கள். இரத்தம், கண், உடல் தானம் கொடுத்தவருக்கு அக்னிலோகத்தில் ஆனந்தமாயிருப்பர். ஆலயத்துக்கு யானை தானம் கொடுத்தவருக்கு இந்திரனுக்கு சமமான ஆசனத்தில் அமர்ந்திருப்பர். குதிரையும் பல்லக்கு தானம் செய்தவர்க்கும் 14 இந்திரன் காலம் வரை வருணலோகத்தில் வாழ்வார். நந்தவனங்களை ஆலயத்துக்கு அளிப்பவர் ஒருமன் வந்தர காலம் வாயுலோகத்தில் வாழ்வார். தானியங்களையும் நவரத்தினங்களையும் தானம் கொடுத்தவருக்கு மறுஜென்மத்தில் அறிவாளியாகவும் தீர்க்காயில் கொண்டவராகவும் வாழ்வர். பயன் கருதாது தானம் செய்பவரின் மரணம் உன்னதமாயிருப்பதோடு மீண்டும் பிறவி வாய்ப்பதில்லை. நற்செயலை விரும்பி செய்கிறவர்கள் சூரியலோகத்திற்கு செல்கிறார்கள். தீர்த்த யாத்திரை புரிகின்றவர்கள் சத்தியலோக வாசம் கிட்டுகிறது. ஒரு கன்னிகையை ஒழுக்கமாக வளர்த்து விவாகம் செய்து கொடுப்பவருக்கு 14 இந்திர ஆட்காலம் வரை அமராவதியில் சுகித்திருப்பார். பொன், வெள்ளி ஆபரணங்களை தானம் கொடுப்பவருக்கு குபேரலோகத்தில் ஒரு மண் வந்தரம் வாழ்வார். பண உதவி செய்பவர்கள் ஸ்வேத தீபத்தில் நெடுங்காலம் வாழ்வார்கள். நீர்நிலைகளை சீர்படுத்துபவர் உண்டாக்குபவரும் ஜலலோகத்தில் நீண்ட காலம் வாழ்வார்கள். பயனுள்ள மரங்களை நட்டு பாதுகாப்பவர் தபோலோகத்தை அடைகிறார். புராண நிகழ்ச்சிகளை குறிக்கும் சிற்பங்களுடைய கோபுர கட்டும் செலவினை ஏற்றால் 64 ஆண்டுகள் பரமபத்தில் இருப்பவர். தெய்வ பவனி வரும் வீதிகளை செம்மைப்படுத்துபவர். 10,000 வருடங்கள் இந்திரலோகத்தில் சுகித்திருப்பர். பௌர்ணமியில் டோலோஷவம் செய்பவர். இம்மையிலிருந்து மறுமையிலும் இன்பமடைவார். தாமிர பாத்திரத்தில் எல்லை தானம் கொடுத்தவர்க்கு நற்குலத்தில் உதித்து திடகாத்திரமான கீர்த்தியோடு பிரகாசிப்பர். சுவையான பழங்களை தானம் கொடுப்பவர்க்கு ஒரு கனிக்கு 1 ஆண்டு வீதம் கந்தர்வ லோகத்தில் சுகித்திருப்பர். ஒரு சொம்பு நல்ல தண்ணீரை நல்லவர்களுக்கு தானம் கொடுத்தவர்க்கு கைலாயவாசம் கிட்டும். அருணோதயத்தில் கங்கையில் நீராடுபவர் 60,000 ஆண்டுகள் பரமபத்தில் இருப்பர். விரதம் நோன்புகளை பக்தியுடன் கடைபிடிப்பவர் 14 இந்திர ஆயுட்காலம் வரை சொர்க்கபுரியில் வாசம் செய்வர். சுதர்சன ஹோமமும் தன்வந்திரி ஹோமமும் செய்பவர் ஆரோக்கியவனாக சத்ருக்கள் இல்லாதவராக தீர்க்காயுடன் வாழ்வர். ஷோடச மகாலட்சுமி பூஜையும் முறையோடு செய்பவர் குலம் 16 பேர்களையும் பெற்று பெருமையுடன் விளங்குவர். இதை படிப்பவரும் கேட்பவரும் புண்ணிய காலங்களில் தானம் கொடுப்பவரும் தனது அந்திம காலத்தில் நல்ல உலகத்தை அடைந்து இன்புறுவார்கள். அவர்களின் பெற்றோரும் மிதிர்களும் முக்தி பெறுகிறார்கள். எந்த சுகத்தை யார் யார் விரும்புகின்றார்களோ அவரவர் அதற்குரிய பொருட்களை உயரிய ஒழுக்கம் உள்ளவர்களுக்கு தானம் செய்தால் அந்தந்த சுகத்தை அடைவார்கள்.